திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. வனிதா இன்னைக்கு எவிட் ஆகி போகும்போது சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணாரு. ஸோ அவர் என்ன எதிர்பார்த்தாரு, என்ன நடந்திருக்கு? வனிதா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள முன்னாடி நடந்த பிளேவை வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, கேர்ள்ஸ்லாம் வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு. என்ன ஆகும்? பிக்பாஸ் தன்னுடைய சிஷியனா நிறைய பேர்த்த ஒவ்வொருத்தரா அப்படியே பிக் பண்ணிட்டே இருக்காரு இல்லையா, அந்த விதத்தில் சைலண்டாக ஒருத்தர் மேலே கேர் எடுத்துட்டு இருக்காங்க. அது யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, வேற என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சு அப்படிங்கிறத வித் அவார்டோட உள்ள போய் பார்ப்போம். வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 3 ரிவ்யூ 84வது நாள். வனிதா வெளியில் போகும்போது வனிதா ஃபீல் பண்ணாங்களோ இல்லையோ, சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அப்பா அதே ரியாக்ஷன் வனிதா வந்து சேரன் கொடுத்தாங்க இல்லையா, என்ன கேம், என்ன நடந்துட்டு இருக்கு வெளியில், மக்களே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வனிதாவோட பாணியில் ஒரு விஷயத்த சொன்னாங்க இல்லையா, அதை வந்து சேரன் பாணியில் அப்படியே லைட்டாக கன்வே பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது என்னன்னா, அப்படி எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த வாரம் பார்த்ததில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா ரெண்டு பேர்த்து மேலே கொஞ்சம் நெகட்டிவ் நிறையவே இருந்துச்சு. யாருன்னா கவின் அண்ட் லாஸ்ட்லியா, அது வந்து அது கொஞ்சம் அதிகமாக நெகட்டிவான விஷயங்கள் மேலே போனது யார் மேலே அப்படின்னா கவின் தான். ஏன்னா அவங்க அப்பா வந்து கொண்டு வந்து பார்த்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது வந்து ஈவன் லாஸ்ட்லியா விட வந்து சேஃபாக இருக்காங்க. இந்த வாரம் கேப்டன் வேறு, அந்த விதத்தில் அவங்க இந்த நாமினேஷன் ப்ராசஸில் இல்லை. அதனால் கவின் மேலே தான் வந்து இருந்திருக்கும். அதை தாண்டி என்னன்னா, அவங்க நண்பன் வந்து நண்பனே அவன் சொல்லிட்டு போயிட்டாப்ல, நீ தப்பு பண்ணிட்டடா டே, என்னடா தப்பு பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு அரை வேற கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அந்த விதத்தில் வந்து நெகட்டிவ் நிறையா வந்து கவின் மேலே இருந்திருக்குது. அதனால் இந்த வாரம் கவின் போயிடுவாப்புல அப்படின்னு பிளான் பண்ணி உள்ள அப்படின்னு நினச்சிருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் அப்செட் ஆகிட்டார் மறுபடியும். ஏன்னா வனிதாவுக்கு இந்த வாரம் நிறைய பாராட்டுகள், கமலஹாசன்ட்ருந்து அதிகமான பாராட்டுகள் வந்துட்டு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும், ஒரு வாரம் வந்து சனிக்கிழமை வந்து ஒருத்தரை பாராட்டுறாரு நல்ல விதமாக கமலஹாசன் அப்படின்னாலே தெரிஞ்சு போயிடும், கண்டிப்பாக அவங்க தான் வந்து இந்த வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற விஷயம். அப்படியே பூசி மல்கி நீட்டாக கொண்டு வந்து முடிச்சு கொண்டு போயிடுவார். சந்தர்ப்பத்திலாம் வந்து அவருக்கு தெரிஞ்சிச்சு உள்ள சேரனுக்கு ஒருவேளை வனிதா சேவ் ஆயிடுவாங்க, கவின் தான் போகிறாங்க அப்படின்னு. பட் இது வந்து அப்படியே தலையில் நடந்திருக்கு. இதுதான் சேரன் எதிர்பார்த்த விஷயமா இருந்திருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக திருப்பியும் இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் வரும் இல்லையா, அதில் யார் வந்து நாமினேட் பண்ண போகிறாரு, என்ன காரணம் சொல்லுவார் அப்படிங்கிறதுலே தெரிஞ்சிடும் யார் வெளியில் போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. கமலஹாசன் ஒரு கேள்வியை உள்ள எடுத்து வச்சாரு, யாரெல்லாம் போவான்னு உங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் இருக்கு இல்லையா, அந்த விதத்தில் சொல்லுங்க அப்படின்போது வந்து வனிதா முன்னாடி இருந்த வனிதா வேறமா சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஆண்கள் அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க, பெண்கள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்க விஷயம் போயிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் பெண்கள்லாம் பின்னாடி தள்ளி அவங்க வந்து அவங்க பார்த்துல கேம்லாம் பக்காவாக போய் வின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன விஷயத்த இப்போ கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படியே வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்த நெகட்டிவாக சொல்லாமல் பாசிட்டிவாக அதையே கன்வே பண்ணால் வந்து வேற மாதிரி ரீச் ஆகும் இல்லையா, அந்த விதத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, என்னை பொறுத்தளவுக்கு பெண்கள் எல்லாம் வெளியில் போயிடுவாங்க சார் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து அதே தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எதை மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க, வனிதாவுக்குள்ள என்ன விஷயம் ஓடி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்லியா ஏன் போயிருப்பாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்துருச்சு உள்ள. ஒருவேளை இதனால லாஸ்ட்லியோட ஃபாலோவர்ஸ் ஆல்ரெடி கீழே போயிருக்காங்கிறது ஆல்ரெடி உள்ள பார்த்துட்டு போனப்பே தெரிஞ்சிருக்கும் வனிதாவுக்கு. ஸோ அந்த விஷயத்துல வந்து ஒருவேளை லாஸ்ட்லியாக்கு இது நெகட்டிவாக கூட இருக்கலாம், அதில் வந்து அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற விஷயம். அடுத்து என்னன்னா செரின், செரினை பொறுத்தளவுக்கு வந்து உங்களே டஃப்பான ஒரு கண்டஸ்டன்ஸ் தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இருந்துகிட்டே இருக்குது, என்னென்னா அவங்களுக்கு இந்த ஓட்டுங்கிற விஷயம் எப்படி போகுதுன்னு தெரில. ஏன்னா சேவ் ஆனது வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, சேரன் மாதிரியாக தான் வனிதாக்கும் கவி நிறைய விஷயங்களை தப்பு பண்ணிக்கிறாரு, எப்படி மக்கள் சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் உள்ளே ஓடிட்டுருக்கு. இதை இன்னைக்கு இப்போ இந்த டைமில் வந்து ஒரு வெளியே காமிச்சிக்கல வனிதா, ஓகே பீப்புள் சொல்லிட்டாங்க ஃபைன் யார் யாரோங்கிறத வந்து அதை தான் வெளியே கன்வே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் கவின் சேவ் ஆயாச்சு, அப்படி இருக்கும்போது செரின்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற விஷயத்தில் கூட வனிதாக்குள்ளே ஓடி இருந்திருக்கலாம். அதை தாண்டி என்னன்னா, பசங்க மத்தியில் பார்க்கும்போது தர்ஷன், முகேன், சாண்டி எல்லாருமே வந்து அந்தளவுக்கு நெகட்டிவ் எதுவுமே இல்லை. அவங்க உள்ளே பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவ் தான் உள்ளே ஓடிட்டே இருந்திருக்கு. எந்த விதத்துலையும் வந்து எந்த ஒரு கேஸோ அவங்க மேலே சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது வனிதாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது பெண்கள்லாம் வெளியில் போயிடுவாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருந்தாலும், நம்மளுடைய வியூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட்லியாவுக்கு முன்னாடி இருந்ததை விட இடையில கொஞ்சம் அப்படியே கம்மியாச்சு. கப்ப கப்ப கப்பன அவங்க அப்பா வந்து அப்படியே அப்படியே அந்த அப்படியே திருப்பி விட்ட மாதிரி சொல்லலாம், அப்படியே அந்த ஒரு பக்கம் தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா டக்குனு இங்கே இருந்தால் எதுக்கு போகிற அப்படின்னு வச்சு அப்படி வச்சோம்னா அப்படி போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி திருப்பியும் ஃப்ளோவில் கொண்டு வர வரச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க அப்பா கொடுத்த இன்புட்டை பக்காவாக ஏற்று வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மறுபடியும் அந்த பேக் டு ஃபார்ம் மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட்லியாவோட சைடு. செரினை பார்க்கும்போது வந்து இஸ் அ ஜென்யூன் கேரக்டர்னே சொல்லலாம். அவங்க அவங்களா இருந்துட்டே இருக்காங்க. ஈவன் உள்ளே இருக்கவங்களை ஏதாவது தப்பான இன்புட் கொடுத்தாலும் சரி, வெளியில் வந்து அவங்க ஃப்ரெண்டாக உள்ள வந்தாங்க அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபைனலாக என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன்னு ஆல்ரெடி செரின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதைத்தான் இது வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஜெனியூனிட்டி பார்க்கும்போது செரின்கிட்ட வந்து உண்மையிலேயே ஸ்கோர் நிறையவே இருக்குது. வேறு யாரும் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு இந்த இடையில் அது வனிதாவும் சாக்சியும் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனாங்க. பட் திருப்பியும் மக்கள் ஆதரவு இருக்குது, நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோங்க விஷயத்தில் வந்து கிளியராக போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தள்ளிட்டு என்னென்னா, அந்த தமிழ் பொண்ணு இல்லை
தமிழ் பொண்ணு மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தை தள்ளிட்டு இது கர்நாடகா பொண்ணு அப்படின்னு விஷயத்த மட்டும் தள்ளி வச்சுட்டு ஒரு ஜெனியூனாக கேரக்டர் வைஸ் பார்த்து யார் பக்காவாக விளாண்டுருக்காங்க எப்படி விஷயங்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது செரீனுக்கு நிறைய ஸ்கோர் ஏறதுக்கே வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஈவன் பிக்பாஸ் 1 & 2 கம்பேர் பண்ண வச்சுங்களேன், பிக்பாஸ் 1 வந்து ரெண்டுமே பசங்க தான், ரெண்டு பேருமே ஆண்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அதில் ஒருத்தர் செலக்ட் பண்ணாங்க. பிக்பாஸ் 2 பார்க்கும்போது ரெண்டும் பெண்களாக இருந்தாங்க, அதில் யார் ஃபர்ஸ்ட் வராங்க அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஆசை தான், ஒரு வேளை ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு யார் அப்படிங்கும்போது பார்க்கவே இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் மக்களோட கையில் எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது மக்கள் நீங்கள் தான் ஜென்யூனிட்டி பார்த்து யார் நல்லா பண்ணுறாங்கிறத ஓட்டின் மூலமாக காமிச்சிருங்கோ. பிக்பாஸ் இப்போ பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தராக தன்னுடைய சிஷியனாக ஆகிட்டா இருக்கு இல்லையா. ஸோ அதில் யாருன்னா ஃபஸ்ட்டு சாண்டியை முதலே வந்து இந்த கன்ஃபெஷன் ரூமில் உட்கார சொல்லிட்டாரு, சிஷியா நீங்கள் போகலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி தர்ஷனோட பர்த்டே அப்போ வந்து அழகாக ஹாப்பி பர்த்டே சிஷியா அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆஹா அந்த குருநாத் யாரெல்லாம் சிஷியா சொல்லுவாங்க அப்படின்னு. பட் ஒருத்தங்களை வந்து சிஷியா சிஷிய பிள்ளைன்னு சொல்லாமே வந்து ஒரு தனியாக ஒரு கேர் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காருனே சொல்லலாம். என்னன்னா அந்த அவரோட ஒரு கண் கண்டிப்பாக ரொம்பவே பார்த்துட்டு இருக்கு, நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் அப்படியே ஒரு இதாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக லாஸ்ட்லியா தான். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா அந்த மைக்கு அதில் ஆரம்பித்து வச்சுக்கங்களேன், அது எதுக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னா மைக்கு போட்டு நீ மைக்கு போடுறது ஓகே பட் அது வந்து படாமல் போட்டுங்க, நீங்களா ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அதெல்லாம் கரெக்டு தான், அதில் வந்து போர்வையில் படாமல் போட்டுங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள். அதை ஜாலியாக நம்ம எடுத்தாலும் வேற ஒரு பார்வையில் பார்த்தோம் வச்சுங்களேன். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கவின் லாஸ்ட்லேயே விஷயத்துக்கு அப்புறம் வந்து ஏன்னா லாஸ்ட்லேயே பொறுத்தளவுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க, இன்னொல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனியாக உட்காந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு உள்ளே யோசிச்சு கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவரை பிக்பாஸை பொறுத்தளவுக்கு லாஸ்ட்லேயே தனியாக விட்டோம் அப்படின்னா சம்திங் ஏதாவது திருப்பி ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இந்த விலைக்கு வந்து யோசிக்கக்கூடாது, விளையாட்டே அப்படி காமிச்சிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள். இதை தான் நம்ம கொஞ்சம் உள்ளே போய் கொஞ்சம் லைட்டாக யோசிச்சு பார்த்தோம் வச்சுங்களேன், லாஸ்ட்லேயோட மென்ட்டு எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த கேட்கும்போது யார் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்பா அம்மா அம்மாவே வரமாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு, அப்பா கண்டிப்பாக சான்ஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. அம்மா வரமாட்டாங்க அப்படின்னு கமல்கிட்ட சொன்னது இல்லாமல் வந்து அம்மா உள்ளே வந்ததுக்கப்புறம் அம்மாவட்டே கன்வே பண்ணியிருப்பாங்க, அப்பயே ஷாக்காக இருப்பாங்க, என்ன இப்படி நீ இது நினச்சி நீ வரமாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட ரியாக்ஷன் அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கே போயிடுறாங்க. ஆனால் பிக் பாஸ் நான் பார்த்துட்டே இருக்க உடனே அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நிறைய விஷயத்தில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை இன்னொரு பக்கமாக பார்த்தோம் வச்சுங்களேன், இதே மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்சி தான். அவங்க இருந்த போக காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு ஃபுல்லாக அப்செட் ஆயிடுவாங்க, பட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு காமிக்கப்படலன்னு கூட இருக்கலாம். இப்போ இன்னொருத்த யாரும் பார்த்தீங்கன்னா கவினும் அதே இதாக இருக்க ஸ்டேஜில், ஈவன் லாஸ்ட்லேயே கூட அதிகமாக அப்படியே ஒரு டிப்ரெஷனில் இருந்துகிட்டே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவின் தான். பட் அவ்வளோ வந்து அவர் என்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் அவர் தனியாக கேர் எடுத்து இதாக பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தனியாக பண்ணல, பட் லாஸ்ட்லேயே மட்டும் ஒரு கேர் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அடிக்கடி இந்த மைக் மேட்டர் தான், அவரோட மைக் போடாமல் சுற்றிட்டே இருப்பாங்க, கீழே போட்டிருப்பாங்க, எடுத்து லாஸ்ட்லியாக மைக்கை போடுங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க மைக்கை போடுங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள். அப்புறம் நீங்கள் யார் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு டீச்சர் ஸ்டூடெண்ட் கேட்பாங்கல்ல யார் இந்த வர லீடர் யார் வீட்டில் இதில் நீ ஏன் இந்த அளவுக்கு என்ன அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தனியாக கூப்பிட்டு வச்சு அதை ஒரு ஃபன்னாகவே வந்து லாஸ்ட்லேயே ஒரு ஜாலியான மூடில் வந்து வச்சுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த வெளியில் இருந்து மன்னிச்சிருங்க பிக் பாஸ் மன்னிச்சிருங்க பிக் பாஸ் மன்னிச்சிருங்க பிக் பாஸ்னு சொல்லியிருந்தாங்க லூப் பண்ணுற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா கண்டிப்பாக லாஸ்ட்லேயாவுக்கு ஒரு தனி கேர் கொடுத்துட்டு இருக்காரு, நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், நான் நீ என்ன விஷயங்கள் பண்ணாலும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், உங்கள் கண்ணு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு விஷயங்கள்லாம் வந்து. ஸோ இந்த ஒரு மோட்டிவ் வந்து பிக் பாஸுக்கு ஒன்றும் வந்து இவங்களை லாஸ்ட்லேயே ஜெயிச்சே வச்சு ஆகணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல ஒரு நியூ என்ட்ரி வந்திருக்காங்க, ஒரு நல்லா விளையாடுற பையன், பிகினிங்லேருந்தே ஒரு நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் எல்லாமே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, பட் இவங்களுக்குள்ள கொஞ்சம் விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா இது பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் எங்களுக்கு தோணுது. நார்மலாக இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்களேன், ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா ஒரு நியூ கமர் உள்ளே வராரு வந்துட்டு வந்து ஒரு 47-48 அடிச்சிட்டார் இருக்குது கேம் நல்லா பண்ணுறேன் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா வச்சிருக்கிறேன் அப்படின்னு டப்பு அவுட் ஆகிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் வரும் இல்லையா, சார் புது பையனா இன்னும் கொஞ்சம் அடிச்சு ஒரு 50 கூட போட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல அவனுக்கு இன்னும் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு விஷயங்கள யோசிச்சான். அதுக்குன்னு வந்து அவன் விளாண்டனால அந்த டீமே ஜெயிக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள நம்மளுக்கு ஒரு அக்கறை வரும் இல்லையா, புதுசாக வந்தால் நல்லா வளர்ந்துருக்கானே. ஸோ அந்த ஒரு விஷயத்துல தான் வந்து பிக் பாஸ் லாஸ்ட்லேயே மேலே ஒரு கேர் எடுத்துட்டுருக்கிறாரு. பட் இந்த கேரை அவங்க யூஸ் பண்ணி பக்காவாக கொண்டு வந்தேன்னா தனியாக இருந்த விளாட்ற விட கூட ஒருத்தர் சப்போர்ட்டுங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நீட்டாக அப்சர்வ் பண்ணி நல்லா விளாண்டாங்க அப்படின்னா மேபி ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படின்னு நாங்கள் கெஸ் பண்ணுறோம். வேற என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா வந்து கமலஹாசன் கேட்ட குவஸ்டின் தான், என்னன்னா அந்த விட்டு கொடுத்துதல் அப்படிங்கிற வார்த்தைகள் இன்னும் போயிட்டே இருக்கு இல்லையா உள்ள. ஸோ அதில் ஆல்ரெடி ஒரு டவுட் வந்திருக்கும், லாஸ்ட்லியா வேலை ஏன் விட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெளிவாக கேட்டாரு. அதுக்கு ரொம்பவே தெளிவான பதில் தர்ஷன் இருந்து வந்துன்னே சொல்லலாம், எந்த அளவுக்கு அவர் வந்து இது விட்டு கொடுத்தது இல்லை இது வந்து ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் பக்காவாக கன்வே பண்ணிக்கிறாரு. ஈவன் அபிக்கு பண்ணதும் அந்த டைமில் அவங்க ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்கள வந்து அந்த இடத்துல இது பண்ணுறது வந்து ஒரு உண்மையிலே அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் விட்டு கொடுத்தாரு. இங்கேயும் லாஸ்ட்லேயே சொன்ன போது சரி பக்காவா இருந்துச்சு, என்னன்னா எனக்கு ஒரு கால்குலேஷன்ல இந்த வாரம் நான் சேவ் ஆயிருவேன் அப்படிங்கறது எனக்குள்ள இருக்கு, அதனால நீ ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் உனக்கு கிடைக்குது அப்படிங்கிற விஷயம் நீ அதுக்காக தான் நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன், ஆனா அது விட்டு கொடுக்க கூட சொல்லல, அதனால நீ பண்ணு
ஆனால் நான் வந்து கண்டிப்பாக அந்த ஃபைனல் டேட்டில் யாருக்காகவும் சரி எதுக்காகவும் சரி விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் அழகாக ஒரு அப்போ வார்த்தை சொன்னார், மரத்துலேருந்து விழுந்தவனை மாறு பிரிச்சுட்டு போன மாதிரி இருக்கக்கூடாது சார் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, சேரன் அப்போ தான் போனால் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருந்தா, ரொம்பவே அதை பற்றி யோசிச்சிட்டே இருந்தா, ஸோ இது மாற்றி கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெலாம் வந்து நானும் போய் குத்தனா நல்லா இருக்காது அப்படிங்கிறதா வந்து அவர் லாஸ்ட்லியாக்கு இந்த விஷயம் மோட்டிவேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அது பார்க்கவே வந்து கேட்கவும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அடுத்து என்னென்னா, அவர் சாண்டியோட கொந்தியா மேலே வந்து ஒவ்வொருத்தருக்கும் டைட்டில் கொடுத்த விஷயம் பார்க்கும்போது அதுவும் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. சுவாரஸ்யமாக லாஸ்ட்லியாக்கு தவளை அப்படின்னு கொடுத்தாங்க, ஏன்னா வந்து சாண்டி அவங்க தவளை தான் கூப்பிடுவாங்களா, அதனால் நீ அடிக்கடி சொல்லிட்டே இருக்கீங்க இல்லையா நான் வந்து லாஸ்ட்லியாக மாதிரி இருக்கேன்னு, அதனால் அந்த அவார்டு அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை உள்குத்துருக்கான் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அடுத்து என்னென்னா, வனிதா நல்ல ஒரு அம்மா குக்கு செமையான குக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அடுத்து செரீனு ஏஞ்சல், உண்மையிலே ஏஞ்சல் தான், ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நெகட்டிவ் எதுவுமே இல்லாமல் மற்றவங்க மேலே கேர் பண்ணிக்கிற விஷயங்களும் சரி அவங்க அவங்க பார்த்துக்கிற விஷயங்களும் சரி உண்மையிலே ஜென்டிலாக இருக்குது, அந்த விஷயத்தில் ஏஞ்சல் தான். அடுத்து யாருன்னா தர்ஷன். தர்ஷன் கொடுத்தது வந்து நான் புளி நினைச்சோம், கடைசியில் பூனையாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அடுத்து கவினுக்கு ரொம்பவே எஃபெக்ஷனாக இருக்காரு, அப்போ ஒருத்தர் ரொம்ப பாண்ட் விஷயம் அநியாயத்துக்கு ரொம்ப அந்த எண்டுக்கு போயிடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து முகேன் இஸ் அ கிரியேட்டர், உண்மையிலேயே ஒரு கிரியேட்டர் தான், அடுத்தடுத்து விஷயங்கள் இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம், தானே சந்தோஷமாக இருந்து மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது முகேன் அப்படி சொன்னாங்க. அடுத்து அப்பா சேரன், அவங்களும் சேரன் அப்பா தான் சொன்னாங்க, சேரப்பா அப்படின்னு சொன்னாங்க. சேரப்பா பார்க்கும்போது லவ், அவள் வந்து அன்பு தான் அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கவே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அடுத்த செக்மெண்ட் பிக் பாஸ் சீசன் 3 அவார்ட் ஆஃப் தி டே. அடி வாங்குனது நானு, அதனால இந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். இன்றைக்கி யாருக்கு நாங்கள் அவார்டு வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து சாண்டி மாஸ்டருக்கு தான் அவார்டு. எதுக்காக அப்படின்னா வந்து நேற்றைய தினம் அவர் யாரை மிஸ் பண்ணீங்க, இவங்க வந்தது நல்லா இருந்திருக்குன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பார், என்ன சார் நான் கொழந்தையாக ரொம்பவே மிஸ் பண்ணேன் சார் அப்படிங்கிறன்னு சொன்னார். வந்து நல்லா இருந்து டான்ஸ் அப்படிலாம் பண்ணார், பட் அங்கே இருக்கும்போது கலாய்ச்சாங்க. நார்மலாக வந்து இந்த கொழந்தையா அப்படின்னு வேறு இடத்துல வந்து வேறு மாதிரி ஓட்ட ஆரம்பிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா, பட் அதுக்கு ஒரு இன்னொரு முகத்தை காமிச்சிருக்காரு சாண்டி அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி அதை வந்து அப்படியே எல்லோரும் அமைதியாயிட்டாங்க, அது ஒரு ஒரு லவ் ஃபீலாகவே இருந்துச்சு. அது இன்னொரு ஆங்கிலிருந்து பார்க்கும்போது சாண்டியோட அப்ரோச் வந்து கொழந்தையாங்கிற விஷயத்தில் வந்து தான் ஒரு அப்பாவாக இருக்காரு, லாலா மாதிரி அவங்களும் எனக்கு ஒரு செல்லக்குட்டி, எனக்கு ஒரு குழந்தை தான் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது சரி, குறிப்பாக அவங்க மாமியாரோட இந்த மாதிரியா வா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கும்போது. ஒரு ஜாலியாக எப்பயுமே சாண்டி வெளியிலையும் அப்படி தான், உள்ளே இப்படி தான், எல்லாத்தையுமே வந்து கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஒரு பையன். ஈவன் லவ் அந்த அப்படிங்கும்போது விஷயத்தில் உண்மையாகவே இருக்காரு அப்படிங்கிறதுக்காக இந்த கொழந்தையாவுக்கு ஒரு இன்னொரு பரிமாணத்தை கொடுத்தாரு இல்லையா. இந்த விஷயத்தில் வந்து இப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு ஹவுஸ் போட்டு சொல்லியிருக்கிறார், வெளியே சொல்லியிருக்கிறார் இல்லையா. ஸோ அதனால் இந்த அவார்டை நாங்கள் சாண்டி கொடுக்குறோம். இந்த அவார்டு இந்த அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம வேற ஒரு ஒப்பீனியன் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மீண்டும் நாளை வந்து சந்திப்போம். விஜய் மார்க் பாய். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி.